ST21 பார்க்க போறோம். ST21 அதாவது ஸ்டமக் 21 பாயிண்ட் பார்க்க போறோம். இது எப்படி லொகேட் பண்ணோம்னா ST25 இருக்குலையா, ST25 ல இருந்து 4 சூன் மேலே, 4 சூன்னா இது 3 சூன், இது ஒரு வரி வச்ச 4 சூன். அப்ப இங்க இருந்து 4 சூன் மேலே இருக்கு ST25 இருக்கு. இப்போ அப்ப இந்த சென்டர்ல இருந்து எத்தனை சூன் இருக்கும், ரெண்டு சூன் இருக்கும், ரெண்டு சூன் இருக்கும். இப்போ இங்க என்ன இருக்கு, ரெண்டு டூல்ங்கற ஆக்குபஞ்சர் இருக்கு. இப்ப பிறகு பார்க்க போறோம் ரெண்டு டூல்ல ஆக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கு. அப்ப ரெண்டு டூல் வந்து இங்க இருந்து எத்தனை சூன் இருக்கும், ரெண்டு சூன், 4 சூன் இருக்கும். அப்ப இங்க இந்த மிட்ல இருந்து அளக்கணும், இந்த மிட்ல இருந்து அதே 4 சூன் மேல இருக்கு, ரெண்டு டூல் இருக்கு. அந்த ரெண்டு டூல்ல இருந்து பக்கவட்ட என்ன இருக்கு, ST25 இருக்கு. இப்போ இந்த ST25 வந்து இங்க மசில் இருக்குமா, போன் இருக்குமா, மசில் இருக்கு. அப்ப எத்தனை சூன் குத்தலாம், 1 சூன் வரைக்கும் குத்தலாம். 1 சூன் யாரு குத்தணும், கொஞ்சம் குண்டா இருக்கு உங்களுக்கு. பாயிண்ட் பேஷன் யாரு குத்தலாம், கொஞ்சம் ஒல்லியா இருக்கு உங்களுக்கு. ஏனா உங்களுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா நேரா ஸ்கின் தான் இருக்கும், அதுக்கு நேரா பார்த்தா ஸ்டமக் தான் இருக்கும். ஓகே, இடையில ஃபேட் இருக்காது. இப்போ அவங்களுக்கு வந்து கம்மியா கொடுக்கலாம். இப்போ இந்த ST21 வந்து நீங்க நீடில் பண்றப்ப ஹைப்பர் அசிட்டி, அதிக அமில சுரப்பு, அதிக அமில சுரப்புன்னு சொன்னா HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிகமாக சுரத்தல். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எதுக்காக சுரக்குது, செரிமானத்தை ஊக்குவித்தல், செரிமானத்தை ஊக்குவித்தல், செரிமானத்தை இன்வால்வ் ஆகுது. இன்னொன்று இது கேட்டலிஸ்ட், அதாவது கேட்டலிஸ்ட் மாதிரி ஒர்க் பண்ணும். ஓகே, ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பணி, அதாவது HCl வந்து நம்மளோட கிருமிகள் இருக்கு இல்லையா, கிருமிகளை எல்லாம் கொல்லுவதற்காகத்தான் ஹெச்சில் சொல்லணும், ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இப்போ நீங்கள் உங்கள் கை இருக்குல்ல, இன்னும் சுத்தமாக இருக்குதா, என்னமோ போட்டு கழுவுங்க, கழுவிட்டு உங்கள் கையை கொண்டு சாதத்தில் வச்சிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் எண்ணெய் கழிச்சு என்ன ஆயிரும், அந்த சாதம் கெட்டுருது. அப்போ என்னாச்சு, உங்கள் கையில் இருக்கும் அந்த சாதம் தொடல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு இல்லையா, அப்போ உங்கள் கையில் வந்து எதுவும் கிருமிகள் இருக்குன்னு. அப்போ அது மாதிரி அப்போ நம்ம அதோட கையெல்லாம் சாப்பிட்றோம், பாயினா ஸ்பூனை சாப்பிடுவாங்க, அதில் சாப்பிடுவோம். நம்ம வந்து நம்மளுடைய கலாச்சாரம் பரப்பாடு கையில் சாப்பிட்டு தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்போ இந்த கிருமிகள் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த கிருமிகளை கொள்ளுகிற மாபெரும் பணியை என்ன பண்ணுது, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்குது. அந்த ஹைட்ரோகுளோரிக் அதிகமாக சுரக்கிறேன் ஆயிரும் தேவைன்னா சுரக்கணும், அதிகமாக வந்து நீங்கள் சாப்பிட மாட்டேங்க, பட்டினியாக இருக்கீங்க. அப்போ என்ன ஆகும், ஹெச்சிகள் நிறைய சுரந்து ஹெச்சிகள் சுரந்து அப்போ ஹைப்பர் அசிடிட்டி ஆகிடும், அதிக அமிலம் சுரப்பு, அது என்ன ஹைப்பர் அதிக அமிலம் என்ன ஆயிரும், அது வந்து இதில் வயிற்றில் புண்ணு முடிவோம். அது என்ன சொல்கிறோம், பெப்டிக் கல்ச்சர் ஸ்டமக் கல்ச்சர்னு சொல்கிறோம், பெப்டிக் கல்ச்சர் அது ஸ்டமக் கல்ச்சரும் இறப்பை குழல், இறப்பை குழல் புண் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். அப்போ அதுக்கு இந்த பாயிண்ட் நல்லது. ஓகேயா, இதில் வந்து அக்குபஞ்சம் பண்ணாலும் சுழற்சி பண்ணாலும் என்னாகும், இது நல்லா போயிடும். ஓகே, ஒன்று இன்னொன்று என்ன தெரியும்னு சொன்னால், இப்போ ஹைப்பரிசிட்டியை பற்றி அடுத்து வந்து இது இண்டிவிஜுவல் டைஜஷன், டைஜஷன் வந்து அதிகரிக்குது, டைஜனை ப்ரொமோட் பண்ணுது, அதை சரியாமை பசியாமை பெப்டிக் கல்ச்சருக்கு ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. அது இல்லாமல் இதை வந்து நீங்கள் இந்த பாயிண்ட் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இதை வந்து ரைட் சைடு போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது, ஏன் போடக்கூடாது, கால்குலேட்டர் ஓவர்லே சரி, பத்தப்பை பித்தப்பை இருப்பதுனால் அந்த இதில் போடக்கூடாது. ஆனால் பித்தப்பை கல் இருக்கும், பித்தப்பை கல்னுக்கு சொன்னால் அப்போ நீங்கள் போட்டு வைக்கலாம். அந்த பித்தப்பை கல்லில் வெளில வர்றதுக்கு நீங்கள் ஜஸ்ட் குத்தி வச்சிக்கலாம், அந்த கல் வந்து வெளில வந்துடும், அதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். அவரி இந்த ST20 வந்து மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு, வெரி வெரி ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பாயிண்ட். ஏன்னா நம்மள்கிட்ட வரவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் டைசிஸ் டிசார்டர் இருக்கும், வயிற்று வலி இருக்கும், பெப்டிக் அல்சர் இருக்கும், இது மாதிரி இருக்கவங்க. இப்போ நீங்கள் வரலையே என்ன பண்ணுன்னு சொன்னால், நீங்கள் இங்கே பெப்டிக் அல்சர் வந்தாங்கன்னா ஒன்றே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ரெண்டு உள்ள போட்டு ST21 போட்டு ST36 ஸ்டமக் தெரிஞ்சு படிக்க போகிறோம் இல்லையா, இதை மூணையும் போட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய உங்களுக்கு வந்து பெப்டிக் அல்சர் இருந்தாலும் சரியாக போயிடும், ஹைப்ரெசிட்டி இருந்தாலும் சரியாக போயிடும். இந்த ஹைப்ரெசிட்டி எப்படி நம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு நெஞ்சிருக்கமாக இருக்கும். இந்த ஹெச்சிஎல் வந்து என்ன சொன்னால், இந்த ஹைட்ரோகுளோரிக் சுரக்குது இல்லையா, இந்த சுரக்கிற ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஒன்று சொன்னால் இங்கே சுரக்கிற பிரச்சனை கிடையாது. இது வந்து எப்போ வந்து நம்முடைய ஈசோஃபேகஸ் உணவு குழாய்கள் போய்கிறதோ அப்போ வந்து என்னாகும், எஞ்சரிச்சல் வரும். இப்போ இங்கே வந்து இப்போ இந்த ஸ்டமக் இருக்கு இல்லையா, ஸ்டமக்கு வால்ல என்ன இருக்கும், ஒரு மியூகஸ் மெம்பரேன் இருக்கும், மியூகஸ் மெம்பரேன் உள்ளே வந்து ஒரு மெம்பரேன் இருக்கும். ஸோ இந்த மெம்பரேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல்ஐ தாங்கக்கூடிய திறன் இருக்கும், அது டிசைன் அது மாதிரி. ஏன்னா ஸ்டமக்கில் வந்து எக்ஸ்ட் சுரக்குது, அது தாங்குறதுக்கு டிசைன் பண்ணிருக்காரு கருவியில். ஆனால் எவ்வளோ தான் தாங்கும், அப்போ நிறைய ஹெச்சி சுரக்கிறாயும் புண்ணாக்கி இருக்கும். அப்போ எப்போ புண்ணாக்கும், நீங்கள் சரியாக சாப்பிட மாட்டேங்க, நேரம் சாப்பிட மாட்டேங்க, பேலன்ஸ்டு டயட் சாப்பிட மாட்டேங்க, ஃபைபர் ஃபுட் சாப்பிட மாட்டேங்க, அது மாதிரி சமயத்தில் வந்து ஹெச்சிஎல் சுரந்துட்டு இதை புண்ணாக்கிடும். இது எப்போ இந்த ஹெச்சிஎல் மேலே போகுதோ அப்போ தான் நெஞ்சு வச்சு வரும். அப்போ இங்கே இருக்க இந்த மெம்பரேன் இருக்கு இல்லையா, இந்த மெம்பரேன் வந்து நாட் டிசைன்டு டு வித்ஸ்டாண்ட் தி ஹைட்ரோகுளோரிக் அமிலம். புரியுதா, இது எது வரைக்கும் தான், இந்த நெக் ஆஃப் தி ஸ்டமக் வரைக்கும் தான் அந்த ஹெச்சிஎல் மெம்பரேன் வந்து ஹெச்சிஎல் தாங்கக்கூடிய திறன் உடையது.
இதுக்கு மேல போய் சொன்னால் நீங்க சாப்பிடுறோம் பட்டியா கிடந்துச்சு போய் சிக்கன் சாப்பிடுங்க ஒரு மூணு அஞ்சு தான் இங்கே போய் சாப்பிடுங்க ஃபுல்லாக அன்லிமிட்டட் சாப்பிடணும்னு சொல்லலை இதை எடுத்து சாப்பிடுவாங்க இதை எடுத்து சாப்பிடணும் இதை எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்கள் தண்ணி வேறு பிடிச்சோன்னு ஆயிரும் நேராக ஹெச்சிசிஎல் ஏற்கனவே ஹெச்சிஎல் திறந்துருக்குல சாப்பிடாம அந்த ஹெச்சிசிஎல் வந்து இங்கே போயிடும் அப்போ இருட்டைக்கிட்டு இருக்கும் நெஞ்சரிச்சல் வருதும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த ஹோட்டல்லாம் சீரகம் வச்சுருக்காங்க சீரகம் சீரகத்தை மென்று தின்றாங்க ஸ்வீட்டு அதை தின்னாங்க கொஞ்சம் ஓரளவு பேலன்ஸ் ஆகுது ஹைட்ரோகுள்ள இருக்கிறது பேலன்ஸ் ஆகிறதுக்காக தான் கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க சோம்பு ஆ சோம்பு வச்சுருப்பாங்க சோம்பு ப்ளஸ் கல்கண்டு வச்சுருப்பாங்க அது வச்சிங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் ஓ அப்படின்னு சொல்லுவோம் அந்த வெத்தலை பார்க்க கூட ஓகே அப்படி மாதிரி பண்ணுறதுலாம் நம்முடைய கலாச்சார பண்பாட்டில் இப்போல்லாம் பண்ணது ஹை ப்ரைஸ் சரியாக போகும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ இந்த எத்துட்டு வந்து வெரி ஃப்ரீக்வெண்ட்லி வெரி ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பட் நீங்கள் வந்து ரைட் சைடு போடவே கூடாது இன்னொன்று சிறப்பு செய்தி கேட்டிங்கன்னா பசியை குறைக்கிற புள்ளி இந்த புள்ளி பசியை குறைக்கும் அதாவது பசியை தூண்டும் பசியை குறைக்கக்கூடியது இப்போ அக்குப்பஞ்சர் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி எஃபெக்ட் தானே அதிகமாக இருந்தால் குறைக்கி குறைக்க அதிகமாக அதான் ரெகுலேட்டரி எஃபெக்ட் தானே ஹோமோஸ்டெட்டிக் எஃபெக்ட் ரெகுலேட்டரி எஃபெக்ட் பேர் இப்போ இதில் ஒரு இது பண்ண என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபாதர் பாசிட்டிவாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து சுகர் பேஷண்ட் அவங்களுக்கு ரொம்ப அதீத பசி இப்போ நைட்டு டின்னர் சாப்பிட்றாங்க ஒம்பது எட்டு மணிக்கு டின்னர் சாப்பிட்றாங்க அப்புறம் 12 மணிக்கு சாப்பிடுவாங்க அப்புறம் 3 மணிக்கு சாப்பிடுவாங்க காலையில் 7 மணிக்கு சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து 11 மணிக்கு சாப்பிடுவோம் இப்படி சாப்பிட்டே தான் போ நாளைக்கு நம்மள எத்தனை சாப்பிடும் திருத்தி டைம் சிலவங்க 4 தடவை சாப்பிடுவோம் 4 வேலை சாப்பிடுவாங்க 2 வேலை சாப்பிடுவாங்க இருக்காங்க ஆனால் அவர் கிட்டத்தட்ட 8 வேலை 9 வேலை சாப்பிட்றாரு அவர் அசிஸ்டன்ட் ரொம்ப திட்டம் வந்தாங்க இவ்வளோ பார்த்தாலும் சாப்பிடுச்சு அவர் தான் அது உதவியாக தான் சாப்பிட்றது அனுப்பிவோம் ஃபாதர் அவங்க ஒய்ஃப் இருக்காரு இல்லை ஃபாதருக்கு அப்போ அசிஸ்டன் உட்காரம் வந்து அந்த சார் இந்த ஃபாதரை கூட சரி பண்ணுங்க சார் எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி நான் குப்பை குப்பதே வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க ஒன்றுமே பண்ணலாம் எஸ்டி இந்த எஸ்டி 25 21க்கும் SI-90 நோட் முக்கியமான பாயிண்ட் SI-90 SI-25 SI-90 போட்டேன் பார்த்துட்டு ஒரு 5-6 சிட்டிங்களுக்கு ஏதோ கேட்டேன் இப்போ 8 தடவை சாப்பிட்டார்ல அது வந்து ஒரு 6 தடவை 5 தடவை வந்துருச்சு அப்போ தொடர்ச்சியாக போட்டு போட்டு ரெகுலேட் பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பிட்ற மாதிரி வந்துருச்சு அதாவது தம்பி எஸ்டி 21 SI-90 காதில் இருக்கு இல்லையா இது ரெண்டையும் போட்டால் பசியை குறைக்கும் அதாவது தேவையில்லாத பசியை குறைக்கும் இப்போ நம்மளுக்கு நார்மலான பசி அது இல்லை தேவையில்லாமல் அடிக்கடி சாப்பிட்றாங்களே அதை குறைக்கும் ஓகே தேங்க்யூ வெரி மச்